செஞ்சியில் மதுபோதையில் மனைவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கணவனுக்கு முகத்தில் ரசமூற்றிய மனைவியை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஜெயங்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு குப்பம்மாள் என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர். செஞ்சியில் தின்பண்டங்களை பேருந்துகளில் கூலிக்கு விற்பனை செய்து வரும் நடராஜன் அதிகமாக மது குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். தினமும் தான் சம்பாதிப்பதை மது குடித்தே அடித்துள்ளார். இதனால் நடராஜனை அவருடைய மனைவி குப்பம்மாள் கண்டித்ததால் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையான நடராஜன் மனைவியை கொடுமைப்படுத்தியுள்ளார். குப்பம்மாள் போலீசிலும் புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு கணவன் மது போதையில் மனைவியிடம் சில்விஷம் கொடுத்ததாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த மனைவி குப்பம்மாள் சூடான ரசத்தை நடராஜன் முகத்தில் ஊற்றியுள்ளார். இதில் முகம் வெந்த நிலையில் செஞ்சி காவல் நிலையம் முன்பு வந்து மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாரிடம் கெஞ்சினார். செஞ்சி போலீசார் செஞ்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நடராஜனை அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் நடராஜன் அட்டகாசம் செய்தார். இதையடுத்து அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக முண்டிகமாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனா்.